வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனிவூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. நானும் வந்து பல கிளைண்ட்டாக இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் நண்பர்களாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்வின்னு கேட்டால் எட்டமாம் கம்பி போடலாமா சார், பத்தமாம் கம்பி போடலாமான்னு. ஆல்ரெடி வந்து நான் டூப்ளிகேட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கப்பி, அதாவது பில்லர் போட்டு கட்டணுமான ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி போட்டிருப்பேன் யூடியூப்பில். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கம்பினா என்ன, அது ஏன் பயன்படுத்தணும், அது டிசைன் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான விளக்கங்களை கொடுத்துருக்கேன். ஆனால் எங்ககிட்ட வந்து அடிக்கடி எங்களுக்கு வரக்கூடிய டவுட்டு, அல்லது ஒரு சில இன்ஜினியர்களே வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, சார் நான் வந்து டிசைன் பண்ணி நான் கம்பி போடுறேன் சார், ஆனால் வந்து வீட்டு பில்டிங் ஓனர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து அந்த பில்டிங்கை பார்க்க வரக்கூடிய மற்ற நபர்கள் வந்து கம்பி வந்து கம்மியாக போட்டிருக்கிறாங்க, எச்சா போட்டிருக்கிறாங்கன்னு எல்லாம் வந்து வேலையை தொந்தரவு செய்கிறதாகவும் பதிவுகள் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வந்து எட்டமாம் கம்பி போடணும் பத்தமாம் கம்பி போடணும்னு சொல்லிட்டு நீங்களாக முடிவு பண்ணுறீங்க. ஒன்று, எங்ககிட்ட நீங்கள் வாடகை ஃபோன் பண்ணி சார் நான் வீடு கட்டுறேன் சார், எட்டமாம் கம்பி போடலாமா சார், பத்தமாம் கம்பி போடலாமான்னு கேள்வி கேட்குறாங்க, இல்லை வேறு என்ன போடணும்னு வேறு கேட்குறீங்க. எங்களுக்கும் வந்து மண்டையில் மூளையெல்லாம் நிறையா வந்துடாது சார். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிற புத்தகத்தை ஃபஸ்ட்டு படிங்க. அடுத்து வந்து இந்த தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு இந்த புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்தை படிச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, இல்லுஸ்ட்ரேட்டட் டிசைன் ஆஃப் ஆர்சிசி பில்டிங்னு, இதெல்லாம் படிங்க. அதுக்கு அடுத்து வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் டிசைன் சொல்லிட்டு நிறைய ஆத்தர் இருக்குது, சிங்கான்னு ஒருத்தர் இருக்காரு, இது பார்த்தீங்கன்னா ஜெயின் ஒன்று இருக்குது, லிமிஸ்டட் டிசைன் வந்து வர்கீஸ் அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு, அந்த புத்தகம் இருக்குது. இதோட ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருக்கார், ராமாமிர்தம்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களோட புத்தகங்களை எல்லாமே நீங்கள் வந்து படித்து போட்டு எனக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் புத்தி சொல்லுங்கள், என்ன கம்பி போடணும், என்ன டீட்டெயில் போடணுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒன்று, நாங்கள் வந்து சொல்கிறத நீங்கள் கேட்டு பண்ணணும், அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, இல்லை இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிற ப்ரொசீஜரையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. வேலை ஒரு இன்ஜினியர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அந்த வேலைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் தொந்தரவு கொடுக்குறீங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து இந்த டிசைன் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன கம்பி போடணும், எவ்வளோ லோடு வருது, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரு, கிளைமேட் கண்டிஷன் என்ன மாதிரி கிளைமேட் கண்டிஷன் இருக்குது, இதையெல்லாம் அனுசரித்து தான் வந்து அந்த இடத்து சைட்டுக்கு வந்து உண்டான டிசைனை வந்து நாங்கள் பண்ண முடியுமே ஒழிய, ஃபோனில் கூப்பிட்டு சார் எனக்கு வந்து கம்பி எதை எவ்வளோ போடுறதுன்னு கேட்டால் உடனுக்குடன் சொல்கிறதுக்கு வந்து எங்களுக்கும் தெரியாது சார், நாங்களும் வந்து கால்குலேஷன் பண்ணாமல் எங்களால் சொல்ல முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் எல்லாம் நிறையா வந்துருச்சுங்க, உங்களுக்கு வந்து ஸ்டாட் ப்ரோவெல்லாம் இருக்குது, ஈடாப்பு அதெல்லாம் வந்துருக்கு, அதுலலாம் அந்த ஈடாப்பு சாப்பு அட்வான்ஸ்ட் வெர்ஷன் வந்து சாப்பு ஸ்டாட் ப்ரோ இதில் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து அனலைஸ் மட்டும் தான் பண்ண முடியும், டிசைனை வந்து அதுலேயே டிசைன் பண்ணி வெளியில் வரும். அதையும் நாங்கள் மேனுவலாகவும் செக் பண்ணி தான் நாங்கள் வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் நாங்கள் கொடுக்க முடியும். சும்மா வாயில் கேட்டு சார் நாங்கள் பன்னெண்டு கம்பி ஓட்டுமா சார், இல்லை காலம் சைஸ் இவ்வளோ போதுமானு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எங்கனால சொல்ல முடியாதுங்க, ஓப்பன் டாக்காக சொல்கிறோம். அதே மாதிரி அப்படி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லிட்டா நல்ல பையனும் இல்லாட்டி முட்டாள் பையனும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு முடிவு பண்ணுற மாதிரி தான் இன்ஜினியரை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னு கேட்டால் இன்ஜினியரே வந்து பலருக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து பண்ணுறது கிடையாது, அவங்க வந்து வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து மெயினாக அந்த வேலையை மட்டும் செஞ்சாங்கன்னா மட்டும்தான் பக்காவாக பண்ண முடியுமே ஒழிய, கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து அதையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க நேரில் ஒரு பர்ஃபெக்டான டிசைன் கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலையை அப்டேட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக அவங்களால பண்ண முடியும். சும்மா வந்து ஃபோன் பண்ணவுடனே எனக்கு டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்குறதோ, அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்ணியிருக்காரு இந்த ஸ்லாப் திக்னஸ் இவ்வளோ வரணும், பீம் இவ்வளோ வரணும்னு ஆல்ரெடி டிசைன் பண்ணி அவர் சைட்டில் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது
பிஃபோர் காங்கிரீட் வந்து ஏன்பா இந்த வந்து கம்பி என்னமோ சிறுசா இருக்குது, இவங்க வந்து சேர்த்து போட்டுக்கலாமா, இவங்க வந்து ஸ்பேசிங்கை சேர்த்து போட்டுக்கலாமா, இப்படியெல்லாம் வந்து தொல்லை பண்ணக்கூடிய சமாச்சாரங்கள் வந்து இப்போ அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நீங்கள் பேமெண்ட் கொடுப்பீங்க. ஆனால் அதே வந்து அந்த அந்த கட்டடத்துக்கு வந்து அதிகப்படியான தேவையில்லாமல் கம்பி போடுறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கு ஒரு டன் கம்பி வந்து எக்ஸ்ட்ரா போட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வந்து ஒரு 55,000-60,000 ரூபா வரையில் நீங்கள் கம்பிக்கு காசு செலவு பண்ணுவீங்க. அதே வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீறி போனீங்கன்னா ஒரு 25,000 வந்து அவருக்கு பேமெண்ட்டாக நீங்கள் கொடுப்பீங்க, மீதி ஒரு 25,000 ரூபா மிச்சமாக போகுது. அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டால் அந்த பில்டிங் சேஃபாக இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம், நிம்மதியாக உட்காந்துக்கலாம். அதை விட்டுட்டு ஏமாற்றம் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு காசு கொடுக்கல, டீடெயில் வாங்கிக்கிறாங்கிற பிரச்சனை வந்து ஊருக்குள்ள நிறைய இடத்துல வந்து இன்ஜினியர்கிட்ட இந்த பதிலை வந்து நாங்கள் பார்க்க முடியுது. நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்களும் பேசுறோம்ல, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு பிறகால பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸும் எங்களுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் கிளைண்ட்டுங்களோட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நாங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணுறது என்னன்னு கேட்டால் குருட்டாம்போக்கில் எனக்கு 8-ஆம் கம்பி போடலாமா 10-ஆம் கம்பி போடலாமான்னு கேட்காதீங்க. அப்படி கேட்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை நீங்களாக போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற புத்தகங்களை எல்லாம் நீங்களே படித்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இல்லையா ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து நீங்கள் இன்ஜினியராக மாறுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா மேஸ்திரிஸாக அவங்களே கம்பி போட்டுக்கிறாங்கிறாங்க, அவங்களே காங்கிரீட் டிசைன் போடுவாங்க. பில்டிங்கில் பிரச்சனையானதுக்கு பிறகால வந்தால் யார் பொறுப்பாகிறது, இதுதான் இந்த கேள்வி இருக்குது. ஸோ வந்து தயவுசெய்து வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் அந்த வேலையை கொடுங்க. கொடுக்குற வேலைக்கு வந்து என்ன நீ உங்களோட பில்டிங்கு தேவையோ எல்லாத்தையும் முழுசாக சொன்னீங்கன்னா தான் அவர் வந்து டிசைனை வந்து கரெக்டாக உங்களுக்கு பண்ணித்தர முடியும். ஏதோ நீங்கள் சொல்கிறது வந்து டீட்டெயிலாக அரை குறைவான டீட்டெயில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவரால் பண்ணித்தர முடியாது. இந்த வீடியோவுக்கு பிறகாவது நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் வந்து கம்பி வந்து இவ்வளோ போடலாமா அப்படிங்கிறது அக்கார்டிங் உங்கள் சைட்டோட கண்டிஷன், உங்கள் சைட்டோட பிளான், உங்கள் சைட்டோட என்வரான்மெண்டல் கண்டிஷன் இத்தனையும் கன்சிடர் பண்ணித்தான் வந்து உங்களோட கட்டடத்துக்கு வந்து என்ன கம்பி காங்கிரீட்னு சொல்ல முடியுமே ஒழிய இதுக்குன்னு ஒன்று ஸ்டாண்டர்டாக இருக்குங்க இதவே போட்டுக்கலாமுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கடையில் வந்து ரெடிமேடு ட்ரெஸ் போடுற மாதிரி வாங்கிட்டு வந்து கட்டடத்துக்கு போடுற மாதிரி எந்த டீட்டெயிலுமே யாருக்கிட்டையுமே இருக்காது. ஒவ்வொரு கட்டடத்துக்கும் தனித்தனியாகத்தான் டிசைன் பண்ணணும். இல்லை ஒரே சிமிலர் டிராயிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே டிசைனை உபயோகப்படுத்தலாம், ஆனால் ஃபவுண்டேஷன் டீட்டெயில் மாறும். அதே வந்து நீங்கள் வந்து ஒரு மலைப்பாங்கான இடத்துல கட்டக்கூடிய இடத்துக்கும் அதே இது ஃப்ளாட்டான ஏரியாவில் கட்டக்கூடிய கட்டடத்துக்கும் கடற்கரை ஓரத்தில் கட்டக்கூடிய கட்டடத்துக்கும் டிசைன் வந்து வேறு. இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட இடத்துல நம்மளுக்கு கூப்பிட்டு கேட்குறீங்க, கேள்வி கேட்குறவங்க டிராயிங்கும் தரதில்லை, அந்த ரூமோட சைஸையும் சொல்கிறதில்லை, 8 போடலாமா 10 போடலாமா 12 போடலாமா ஏன் சார் ஒரு டயா அடுத்த டயா காசு போனாலும் பரவாயில்ல சார், வீடு தான் சார் நல்லா இருக்கட்டுமேனு வந்து சேர்ந்து போறேங்கிறீங்க. அதாவது ஸ்ட்ரக்சரல் டிசைனை பொறுத்தளவுக்கு ஓவர் ரெயின்போர்ஸ்மெண்ட் அதாவது அதிக தேவைக்கு மீறி பயன்படுத்தக்கூடிய கம்பிகளாலையும் கட்டிடம் பழுதாவதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறது ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓவர் ரெயின்போர்ஸ்மெண்ட்டாக டிசைன் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அண்டர் ரெயின்போர்ஸ்மெண்ட்டாக தான் பண்ணணும். காங்கிரீட்டை அதிகப்படுத்தணுங்கிறது தான் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வருமே ஒழிய கம்பி ஒன்லி டென்சைல் போர்ஷன் மட்டும்தான் எடுக்குது, அதுக்கு மட்டும்தான் கம்பி போடணும். ஸோ கம்பி நிறையா போட்டு காங்கிரீட் போட்டால் மட்டும்தான் கட்டடம் ஸ்ட்ராங்கு அப்புறம் அது ரொம்ப தூக்கி நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணுறது வந்து ஆபத்தான விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இனிமேலாவது டிராயிங்னு ஒன்று போட்டுட்டு அந்த டிராயிங்காக ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அந்த டீட்டெயில் பிரகாரம் கட்டடம் கட்டுங்க. கட்டடத்தை கட்டுறது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு எக்கனாமிக்கல் பில்டிங் தான் தேவை. நான் சொன்ன விஷயங்கள் வந்து முரண்பாடுகள் இருந்தாலும் தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்க. அதே மாதிரி இது நல்லா உண்மையான விஷயங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் 2 பேர்த்துக்கு இதை ஃபார்வர்டு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.